பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஈரோடு மாநகராட்சியில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இரண்டாவது நாளாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாநகராட்சியில் 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தூய்மை பணி, ஓட்டுநர்கள், மருந்து தெளிப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் தினக்கூலி முறையில் பணியாற்றி வருகிறார்கள். இந்நிலையில் தமிழக அரசு அண்மையில் அவுட்சோர்சிங் முறையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆணையை வெளியிட்டது. இதற்கு தூய்மை பணியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த அரசாணையால் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்டவைகள் தடைபடுவதோடு வெளிமாநிலத்தவர்கள் பணியமர்த்தப்படுவர் என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவுட்சோர்சிங் முறையை ரத்து செய்ய வலியுறுத்தி ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் பணியை புறக்கணித்து இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தின் போது கட்டடத்தின் மீது ஏறி தற்கொலை செய்ய முயற்சித்த தூய்மை பணியாளர் மோகன்ராஜை சக பணியாளர்கள் காப்பாற்றினர். சம்பவ இடத்தில் டிஎஸ்பி ஆனந்தகுமார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். பணி நிரந்தரம் செஞ்சு கொடுக்கணும் சார். நாங்கள் 15 வருஷத்துக்கு மேலேயே அந்த துப்புரவு பணி செய்கிறோம். எங்களுக்கு எந்த படிப்பறிவும் கிடையாதுங்க. இந்த வேலையை நம்ம இதை நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு தமிழக அரசு பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்கணும். கடந்த 5 வருஷமாக நாங்கள் தினக்கூலியில் வேலை செஞ்சிட்ருக்குறோம். இப்போ எங்களுடைய வேலையை வந்து இதுவரைக்கும் நாங்கள் நல்ல முறையில் செஞ்சிட்ருந்தோம். ஏன்னா இதை வந்து இப்போ வந்து தனியாரிடம் ஒப்படைக்கிறனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அதாவது இன்றைக்கி வாங்கிட்டு இருந்த ஊதியத்தை பாதிக்கு பாதி குறைச்சி அதை டெண்டரில் விடும்போது இத்தனை வருஷம் நாங்கள் இருந்த காலத்து வந்து இன்னும் வந்து எங்களுக்கு கீழ்மட்ட லெவலில் எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அதனால் இந்த 152 ஆணையை ரத்து செய்யணும்.